வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நீங்கள் சவுதி அரேபியாவில் மாஸ்க் போடல, மாஸ்க் உங்களுக்கு சவுதி அரேபியாவில் மாஸ்க் போடல அப்படின்னா உங்களுக்கு 1000 ரியால் ஃபைன் வரும். ஸோ அந்த 1000 ரியால் ஃபைன் எப்படி வந்துச்சு, அதை எப்படி செக் பண்ணுறது, அதை எப்படி 1000 ரூபா ஃபைனை நம்ம திரும்ப கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சவுதி அரேபியா. இப்போ சவுதியில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், மாஸ்க் போடுறது கட்டாயம், ஏன்னா கொரோனா வைரஸால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் மாஸ்க் போடணும். ஸோ அந்த மாஸ்க் போடலைனா இப்போ எல்லா கவர்மெண்ட்டும் ஃபைன் போட்டிருக்காங்க. அதனால் சவுதி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு 1000 ரூபா ஃபைனு. ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது, அதை எப்படி பே பண்ணுறதுங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சவுதி எம்எல்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லாட்டி அப்படியே பெல் ஐக்கன் இருக்கும், அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சவுதி அரேபியா, சவுதி அரேபியாவில் இப்போ நம்ம எங்கேயோ போகிறோம், வெளியில் போகிறோம் அப்படின்னாவே மாஸ்க் போடுவோம். அப்படி நம்ம வெளியில் போகிறப்ப மாஸ்க் போட்டு போகல, காரில் போகிறப்ப மாஸ்க் போட்டு போகல, இல்லை சும்மா நடந்து போகிறப்ப மார்க்கெட் போ மாஸ்க் போட்டு போகல, இல்லை ஏதோ ஒன்று லூலு மார்க்கெட்டோ நெஸ்ட்டோ ஏதோ மார்க்கெட் போகிறப்ப மாஸ்க் போட்டு போகல அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபா ஃபைனு. அதை நம்ம என்சிபி பேங்க் வழியாக எப்படி அதை பே பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்சிபி பேங்க்னால் உங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு பேங்க். நம்ம முன்னாடியே அல்ஜசீரா பேங்கில் எப்படி பே பண்ணுறது ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். ஸோ அது பார்க்காதவங்க பார்த்துங்க, ஏன்னா அல்ஜசீராவில் உங்களுக்கு ஃபைன் வந்து அல்ஜசீரா பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு அப்ளிகேஷன் வச்சுட்டு எப்படி பே பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அது எப்படியே என்சிபி பேங்கை வச்சு அல்ஹலி பேங்கை வச்சு எப்படி பே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ண பிறகு இங்கே உங்களுக்கு சடர்ட் அப்படின்னு இருக்க சடர்ட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த சடர்ட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அந்த சடர்ட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து பேமெண்ட், கவர்மெண்ட் பேமெண்ட் அண்டு ரீஃபண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கவர்மெண்ட் பேமெண்ட் அண்டு ரீஃபண்டை கிளிக் பண்ணுங்கள். அந்த கவர்மெண்ட் பேமெண்ட் அண்டு ரீஃபண்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் வரும், இதில் ப்ளீஸ் செலக்ட் யுவர் பில்லர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் ப்ளீஸ் செலக்ட் யுவர் பில்லர் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. அதில் நேஷ்னல் ஃப்ளாட் ஃபாரம் ஃபார் வயலன்ஸ் அப்படின்னு பாருங்க, நேஷ்னல் ஃப்ளாட் ஃபாரமாக ஃபார் வயலன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்துடும் பாருங்கள், அதை நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம். அப்புறம் ப்ளீஸ் செலக்ட் த சர்வீஸ் அப்படின்னு இருக்குல்ல, ப்ளீஸ் செலக்ட் த சர்வீஸ்னு இருக்கும். அதில் பே பை வயலட்டர் ஐடி அண்டு ஸ்பெசிஃபிக் கேட்டகரி அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம 2 செலக்ட் பண்ணிட்டோம். அது செலக்ட் பண்ண பிறகு கீழே வந்துகிட்டே இருக்குன்னா உங்கள் வயலட்டர் ஐடி, அதாவது உங்கள் இக்காமா நம்பர் கேட்குதோ அந்த உங்கள் இக்காமா நம்பரை இதில் டைப் பண்ணிடுங்க. உங்கள் இக்காமா நம்பரை இதில் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா, உங்கள் இக்கா அதை கிளிக் பண்ணால் உங்கள் இக்காம நம்பர் வந்துடும். அதில் இக்காம நம்பரை கிளிக் பண்ணிடணும், இல்லாட்டி அதை செலக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, இக்காம ஐடி நம்மளுக்கு கீழே வந்தது இருக்கு. அந்த இக்காம ஐடி கூட எக்ஸ்பிடிஷே அன்ரிஜிஸ்டர் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவோம், அது ஃபஸ்ட்டு அன்ரிஜிஸ்டரில் இருக்குது, நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணும். இப்போ அன்ரிஜிஸ்டர் போயிட்டு உங்கள் இக்காம ஐடியை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு உங்கள் எக்ஸ்பிரி டேட்டுக்கு போய் கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு ரெக்யூஸ் த பேமெண்ட் ஃபீஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, அதில் எது கொடுத்துருக்கோம், மினிஸ்டர் ஆஃப் டூரிசம், மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர். ஸோ அதான் எம்ஓஐ, எம்ஓஐ தான் நம்ம பே பண்ணோம், அதான் கேட்டகரி. ஸோ இஷ்யூ என்ட்ரிஸ் வந்து எம்ஓஐ தான். அதுக்கப்புறம் கீழே வந்து இதுவே நிறையா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பப்ளிக் செக்யூரிட்டி அப்படி COVID-19 இருக்குது பாருங்கள், ஸோ அதிலேயே COVID-19 இருக்கும். ஸோ அதை கலெக்ட் பண்ணுவோம், உங்கள் கமெண்ட் எப்போ ஹெல்ப் பண்ணிங்கன்னா கீழே எம்ஓஐ செலக்ட் பண்ணணும், அதில் COVID-19 அப்படின்னு செலக்ட் பண்ணணும். கொடுக்கணும் ப்ளீஸ் செக்யூர்லி வேலட்டர்ஸ் யுவர் பர்சன்டே வந்துட்டு COVID-19 செலக்ட் பண்ணிட்டு ஒரு ரெக்யூஸ் பேமெண்ட் ஃபீஸ் அப்படின்னு இருக்குது, உங்கள் ரெக்யூஸ் பேமெண்ட் ஃபீஸ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அலோட் ஆகும். ஸோ ரெக்யூட் பேமெண்ட் ஃபீஸ் அப்படி கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்துட்டு போகிறேன், பில்லர் பேர் வந்துட்டு, சர்வீஸ் வந்துட்டு, ஓட்டர் வேலட் சைட்டி வந்துட்டு, எங்கே இஷ்யூ பண்ணி வந்துட்டு, கேட்டகரி வந்துட்டு, பில்லர் வந்துட்டு, அவங்க பேர் வந்துட்டு, உங்கள் ஃபீஸை மட்டும் 1000 ரூபா வந்துட்டு, இதில் ஷோ ஃபில் போட்டால் கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். ஸோ 1000 ரூபாவை நம்ம கட்ட போகிறோம் இப்போ. ஓகேங்களா, அதெல்லாம் செக் பண்ணியாச்சு, இப்போ 1000 ரூபா கட்ட போகிறோம், ஃபீ ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ப்ரொசீட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிடலாம், அந்த ப்ரொசீட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். அந்த ப்ரொசீட் அந்த 1000 ரூபாய்க்கு பார்த்துங்க, ப்ரொசீட் ஒருவாட்டி ரெண்டு செக் பண்ணிங்க மேலே கிளியும், அந்த ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபில் பண்ணால் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஓடிபி வரும், அந்த ஓடிபிலேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பில்லு பே ஆகிடும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுக்கு பேமெண்ட் கட்டணும், ஏன்னா இப்போ பேலன்ஸ் இல்லாதால் கட்ட முடியல, ப்ரொசீட் எடுத்துங்க. அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் எந்த பேங்கில் அக்கௌண்ட்டுக்கு ஃபோன் கொடுத்தீங்களோ அதுக்கு கன்ஃபர்மேஷன் ஓடிபி வரும், அந்த ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ஃபீஸு கட்டிடுவோம்
அவங்க இப்படி தான் கட்டணும், சிங்கப்பூர் சப்போஸ் கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஊருக்கு போகிறப்ப ரொம்ப பிரச்சனை வரும் ஓகேங்களா. ஏன்னா மாஸ்க் போடாமல் போகாதீங்க, என் ரெக்வஸ்ட்டு மாஸ்க் போட்டு போங்க, அதுதான் பெஸ்ட்டு, மாஸ்க் போடாமல் போகாதீங்க, இந்த மாஸ்க் போட்டு போங்க, 1000 ரூபா ஃபைனு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அல்ஹலி என்சிபி பேங்க் வழியாக நீங்கள் மாஸ்க் போடாத 1000 ரூபா ரியல் ஃபைனு நீங்கள் இப்படி தான் கட்டணும் ஓகே. நம்ம ஆல்ரெடி அல்ஜசீரால எப்படி கட்டணும் மாஸ்க் போடலாம்னு காத்துட்டோம், இப்போ அல்ஹலியில் எப்படி மாஸ்க் போடலாம் பில்லு கட்டணும் எப்படி செக் பண்ணணும் பார்த்துட்டோம் சரிங்களா. இதேமாரி உங்களுக்கு எந்த பேங்க் வேணும்னு சொல்லுங்கள், நான் அது ஒரு வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சவுதி எம்எல்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.